பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கான வேத பாடம் லேவியர் ஆகமம் 26-27, எண்ணாகமம் 1-2. அதிகாரம் 26-27 சீனாய் மலையில கர்த்தர் மோசேக்கு இட்ட கட்டளைகளை குறிச்சு தான் நம்ம பார்க்குறோம். 27 கடைசி வசனம், இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையிலே மோசேக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே. எண்ணாகமம் அதிகாரம் 1 சீனாய் வனாந்திரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து கர்த்தர் வந்து அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு தொகையேற்றும்படி கர்த்தர் சொல்கிறார். யுத்தத்திற்கு 20 வயதிலிருந்து யுத்தத்துக்கு புறப்படுறவங்க எல்லாரையுமே நீங்கள் எண்ணி பார்க்கணும், ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு தலைவர்களை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் யாரை தலைவராக வைக்கணும்னு கர்த்தர் கீழே சொல்கிறாங்க. 19 வசனம், கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே அவர்களை சீனாய் வனாந்திரத்தில் எண்ணி பார்த்தாங்க. ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் கர்த்தர் சொன்னபடி எத்தனை கவுண்ட் பண்ணி எத்தனை வந்ததுன்னு சொல்லிட்டு தான் கீழே குறிப்பிடுறாங்க. 47 வசனத்தில் லேவியர்கள் மாத்திரம் எண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அவங்க என்ன செய்யணும்னு தான் கீழே சொல்கிறாங்க. 54 கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். அதிகாரம் 2 கர்த்தர் ஜனங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி தங்கள் கொடி அண்டையிலே பாளையம் இறங்கணும்னு சொல்லி ஒவ்வொரு கோத்திரத்தும் எப்படி பாளையம் இறங்கணும், எங்கே பாளையம் இறங்கணும்னு கீழே சொல்கிறாங்க. 34 வசனம், கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்து தங்கள் தங்கள் கொடிகளின் கீழே பாளையம் இறங்கி தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியே பிரயாணப்பட்டு போனார்கள். இதுதாங்க இன்னைக்குள்ள வேத பாடம். காட் பிளஸ் யூ.